சாதி மற்றும் குடி இவை இரண்டிற்குமான வேறுபாடு என்ன? குடி என்பது தொழில் அடிப்படையான ஒரு பெயர். பறையர்கள், பல்லர்கள், அம்மாளர்கள், பார்ப்பனர்கள் அப்படின்னு அவங்க ஒரு பணியை செஞ்சாங்க. பார்ப்பு வேலையை செய்தவர்கள், கம்மாளர்கள் வந்து அந்த உற்பத்தி கருவிகளை பண்ணி கொடுத்தவங்க. இப்படி ஒவ்வொரு குடிகளுக்கான பணிகள் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் எழுந்தது தான் வந்து வேலை பிரிவினை அடிப்படையில் இருந்தது தான் குடிகள். ஆனா பிறப்பில் அடிப்படையில் வர்ணத்தால் சொல்லப்பட்டுபவை சாதிகள். குடிகள் என்பது உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் தமிழ் பரப்பில் தான், எல்லை பரப்பில் தான் குடிகள் வந்து உருவாச்சு. புராதன பொது உடைமை சமுதாயமா இருந்த மாந்தையனும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அதுக்கு பிறகு ஒரு ஒரு பணிகள் செய்யற குடிகளா மாறுது. அப்ப கூட இணக்கமா தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரே குடிகள்ல இருக்கிறவன் இன்னொரு பணி செய்யற பொழுது அவன் வந்து வேற ஒரு குடி அடையாளத்தோட இருப்பான், ஆனா ஒரே குடும்பத்துல இருப்பான், ரெண்டு பேர் குடியில இருப்பான். ஆனா இப்ப உள்ள சாதி என்பது நீங்க வந்து ஒரு பிராமணர் ஒரு பூசாரி வேலை செஞ்சா, இல்ல இன்னொரு பிராமணர் வந்து ஒரு எந்த வேலை நீங்க வேற வேலை செஞ்சா கூட ஒரே சாதி தான். இங்க எப்படி சாதியா பிரிக்கப்படுது? ஒரு தவறு செஞ்சுப்போ அங்க எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒழுக்கங்கள், உயர்ந்த நோக்கங்கள், இல்ல அந்த அறிவு திறன் மேன்மைகள், இதை வைத்து வந்து குடிகள் இருக்குது. இங்க அப்படி கிடையாது. நீ தவறு செஞ்சாலும் தவறு செய்யலனாலும் பிராமணர் பிராமணர் தான், சத்திரிய சத்திரியர் தான். நீ தோத்தாலும் ஜெயிச்சாலும் சத்திரியர்னா சத்திரியர் தான், ஒடுக்கப்பட்ட மக்கள் பறையர்னா பறையர் தான், சூத்திரனா சூத்திரர் தான். சூத்திரத்துல ஒரு மேன்மையான ஒரு அறிவு படைச்சவன் டக்குன்னு பிராமணரை மாற முடியாது. இந்த வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் ஒரு சூத்திரர்ல மிகப்பெரிய அறிவாளி ஒருத்தர் வந்தாரு, உலகையே காக்கக்கூடிய வல்லமை இருக்குதுன்னா கூட டக்குன்னு அவர் என்ன அறிவு தளத்துல உள்ள பிராமணர்கள் தான் நம்ம மாறணும். உண்மையவே இது அறிவு தளத்தில் உள்ள கட்டமைப்புனா அப்படி கிடையாது. இங்க சாதிய கட்டமைப்பு என்பது பிறப்பிலான அடிப்படையிலான கட்டம். ஆனா தமிழ் சமூகம் பின்பற்றியது வந்து குடிகளான கட்டமைப்பு. பறையர் குடிகள் அறிவு, அடுத்த வேலைக்கு நான் போக போறேன்னு அந்த தகுதியை வளர்த்துட்டு அவங்க பார்ப்பு குடியில போயிடலாம். அதுக்கு பிறகு அந்த ஆரிய கலப்பாலையோ பிற மொழி ஆட்சியாளர்கள் பண்ண வேலைகளாலேயோ இங்க மாறி போச்சு. இந்த வரலாறை வந்து ஊன்றிய ஆய்வாளர்களும் தமிழ் ஆர்வலர்களும் தமிழ் குடிகளுக்கிட்ட கொண்டு போய் சேர்த்த அந்த சாதி சண்டைகளே வராது. அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா ஒருத்தன் ஏற்ற தாழ்வு இந்த வர்ணாசிரம சாதியை மனசுல வச்சுக்கிட்டு இவன் தாழ்ந்தவன் அவன் உயர்ந்தவன் கொடுக்கப்பட்ட அப்படின்னு நினைக்கிறேன் கிடையாது. நாம அதை விட வர்ணாசிரம் தோன்றுவதற்கு முன்னாடியே மனுதரம் மனுதர்மம் கிமு 1000 வருஷம் கழிச்சு தான் அது நூலாவே எழுதுறாங்க. அதுக்கு முன்னாடி 1200 காலமா 50,000 ஆண்டுகளாக எந்த சாதி இல்லாம அவ்வளவு அழகா அன்பா ஒற்றுமையா இருந்த இனம். இது அவங்க கிட்ட சொல்லிட்டோம்னா நீங்க வந்து சிங்கம்டா, உங்களை வந்து சிறு நரிபரி அவங்க மாத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டோம், எல்லாமே சிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவன் சண்டை போட்டுக்க மாட்டான். ஆனா என்ன பண்றாங்க, திராவிடத்தின் பேரிலும் பல கோட்பாடுகளின் பேரும் வர்ணாசிரமத்தை அப்படியே கட்டமைக்கிற வேலைகளை பண்றாங்க. பொய்யும் தானே சொல்லணும். அது இல்ல, நீ வந்து இந்த குடியில இருந்து வந்தவன், சோசியலிசம் உலகத்துல புதுப்ப பிராதான பொது உடைமை சமூகத்துல இருந்து நீ வந்தவன் அப்படின்னு சொல்லாம எதிர்மறையா சொல்றாங்க. நேர்மறையா சொல்வதற்கு எதிர்மறையாவே சொல்லி உளவில் ரீதியா ஒடுக்கி அடக்கிய தானே தற்கொலை மாதிரி அவர்களுக்குள்ளேயே அவர்கள் முரண்பாடு படுகிற மாதிரியான ஒரு செட்டப்பை செஞ்சு வச்சுட்டாங்க. அதை வந்து தமிழ் தேசியர்கள் கொண்டு செல்லணும், தெளிவா கொண்டு சொல்லணும், குழப்பத்தை ஈஸியா நீக்கிடலாம். தமிழக குடிகளுக்குள் ஏற்படும் சண்டைகள் மற்றும் முரண்பாடுகளை எவ்வாறு களைவது? சாதியினர் தாங்கள் சாதியினர்ல குடிகள் முதல்ல வரலாற்று உண்மைகளை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சாதியில நான் சாதின்னு சொல்றது வந்து குடிகளை தான் சொல்றேன். இப்ப சாதின்னு சொன்னாதானே தெரியும். இந்த நவீன கால மாணவர்களுக்கு வந்து குடிகள்னு தெரியாதுல்ல, குடிகள்னா என்ன பொருள், சாதினா என்ன பொருள்னு தெரியாதுல்ல. அதெல்லாம் அவங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொரு சாதியில இருக்கிற அந்த படித்த மாணவர்கள், மக்கள் தமிழ் இலக்கியங்கள், வரலாறுகள் எல்லாவற்றையும் படித்து ஊன்றி படித்து நம்முடைய தமிழனுடைய கலை இலக்கியத்தையும் நம்முடைய பண்பாட்டையும் அவங்க எடுத்து அவர்கள் சாதியினருக்கே புரிய வைக்கணும். நம்மளாம் ஒரே குடிகள். இப்போ ஒரு மனிதனுடைய ஒரு முழு வடிவத்துல கை வந்து செயல்படாம இருந்தாலோ, இல்ல கண்ணுல தூசி விழுற போது கை அதை எடுக்காம நான் எடுக்க மாட்டேன்னு சும்மா வச்சிருந்தாலோ, ஒரு பாம்பு கடிக்கு வர்றப்போ கால்கள் வேகமா ஓடி அவனை காப்பாத்தாம ஒரே இடத்துல நின்றாலும், இப்படி ஒரு ஆளுக்கு பிரச்சனை வர்ற போது அது தனித்தனி ஆளுன்னு நம்ம புரிஞ்சிக்க தனித்தனி ஆளு அப்படின்னு நினைக்கிறோம் கிடையாது. எல்லா அவயங்களும் ஒரு மனிதனுடைய தோற்றத்துல அவங்க ஒன்றா இணைக்கப்பட்ட பல்வேறு கூறுகள். ஒரு கைக்கு டேமேஜ் வந்தாலோ ஒரு கண்ணுக்கு டேமேஜ் வந்தாலோ அந்த மனுஷன் முடி செத்து போயிடுவான் இல்லையா. தனித்தனி உருவங்கள் இல்ல, அதெல்லாம் சேர்த்துதான் மனிதன் மனுஷி.
அப்போ இவங்க என்ன பண்ண, குடிகள் என்பது தெலுங்கு குடி எந்த குடிகளா இருக்கட்டும், ஒவ்வொரு குடிகளும் அந்த இனத்துடைய ஒவ்வொரு கூறுகள். இது எது உயர்வு தாழ்வு நீங்க சொல்லுவீங்க? இப்ப நம்ம நான் 1 கோடி ரூபாய் தரேன், விரல் தான் புரோஜனம் இல்லையா, ஒரே ஒரு விரலை கட் பண்ணி கொடுங்கன்னு 1 கோடி ரூபாய் கொடுத்துவானா? கொடுக்க மாட்டோமே. அப்பனா அதுல மேன்மை தெரியுதே, அது விரலாக கால் விரலா இருந்தாலும் நெத்தியில இருக்கிற கண்களா இருந்தாலும் ஒரே மாதிரி தானே நம்ம வந்து வேல்யூ பண்ண வச்சுக்கிறோம், மதிப்பு அப்படிதானே வச்சிருக்கோம். ஏன்னா ஒரு விரல் இல்லைன்னா கூட கட்ட விரல் கையில வந்து ஒரு விரலை நீங்க வந்து ஆட்டாட்டி விரல் இல்லைன்னா கூட எழுத முடியாது இல்ல. அப்போ ஒரு நகத்தை கூட நம்ம இழக்க விரும்ப மாட்டோம், ஒரு மீசையில கூட விழ விட மாட்டோம்னா அப்போ அந்த சொத்து வந்து முழுமையா இருக்கணும்னா எல்லா அவயங்களும் இருக்கணும்ன்ற உணர்வு வருது இல்ல. அப்ப தமிழ் குடிகள் எல்லாம் சேர்ந்துதான் தமிழினம். ஒரே ஒரு கையை வெட்டிட்டு போனா அந்த மனுஷனை இன்னொருத்தையும் அடிச்சு வீழ்த்துவானா? விட மாட்டானா? ஒரு கேள்வி சட்டம் முடியும். ஒரு கண் பார்வை இல்லாம ஒரு மனுஷன் நோண்டி எடுத்துட்டு போறான்னு வச்சு இந்த கண்ணு எனக்கு ரொம்ப இடலா இருக்கு. ஒரு கண் பார்வையோட முழுமையா அவன் பார்வை அடைய முடியுமா? கால்கள் அது மாதிரிதான் எல்லா அவயங்களுமே. இதயத்தை கட் பண்ணிட்டா அவனால் உயிரோட இருக்கே தேவையில்லை. அதே போலதான் ஒவ்வொரு இனத்தினுடைய குடிகள், தமிழ் குடிகளுக்கு மாத்திரம் இல்ல எல்லா இனக்குடிகளுக்கும். இப்ப சாதியாக்க வர்ணாசிரமத்தால் மறைக்கப்பட்டு வேறு வடிவம் கொடுக்கப்பட்டு சாதியாக்கப்பட்டிருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒன்றா இணைந்த ஒரு இனத்தினுடைய கூறுகள். அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். கை போனா போட்டுன்னு கால் சும்மா இருந்ததுன்னு வச்சுங்க, கால் போனா போகுதுன்னு கண்ணு சும்மா இருந்ததுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் தனித்தனி அவயங்கள் தான் தானேன்னு நினைக்கிற புத்தியை, ஏன்னா எல்லாமே சேர்ந்து போயிருங்க. கையில நல்லா ஆரோக்கியமா, கை மட்டும் நல்லா ஆரோக்கியமா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு அர்னால்டு மாதிரி ஆம்ஸ் வச்சிருக்காருன்னு வச்சுங்க, ஹார்ட் வீக் ஆகி போனா செத்து போனா அந்த கையும் தானா செத்து போனோம், கை மட்டும் தனித்து வாழ முடியாது இல்ல. இங்க அதே போலதான் எல்லா குடிகளும், இந்த தமிழர்கள் குடி மாத்திரம், தமிழ் நம்ம தமிழ் குடிகள் பேசுறதுனால சொல்றோம், அதுல உள்ள குடிகள் சாதிகள் வந்து இது நல்லா புரிஞ்சுக்கணும். தன்னுடைய இனமா நம்ம இருக்கிறதுனாலதான் தனித்தனி அவயங்களா இருக்கும். இந்த அவயங்கள் தனித்து செயல்பட முடியாது, தனக்குள்ள சண்டை போட்டா இனமே அழிஞ்சு போகணும். இனம் அழிஞ்சிட்டா நீங்க எங்க உயர்குடி தாழ்குடி? ஒரு ஆளே செத்து போயிட்டா எந்த பொருளுக்கு நீங்க உயர்ந்த உயிருக்கு தாழ்ந்தவருக்குன்னு சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. சாப்டர் க்ளோஸ். அதே மாதிரி குடிகளுக்குள்ள படித்தவர்கள், பண்பானவர்கள், அறிவு படைத்தவர்கள் அந்த நிலையை அடைஞ்சு அவங்க அந்தந்த குடியினர்கள்ட்ட இந்த எஜுகேட் பண்ணணும். அப்போ அந்த எஜுகேட் பண்ணப்பட்ட அம்பேத்கர் அதான சொல்றாரு, ஒன்று கூடு கற்பி ஒன்று கூடு பிறகுதான் புரட்சி செய்கின்றாரு. எடுத்துன்னு ஓடி அங்க புரட்சி செய்யன்னு சொல்லலையே, அது முறையை அப்படிதான் பரிணாம வளர்ச்சியில நீங்க நல்லவர்கள் எல்லாம் வல்லவர்கள் எல்லாம் ஒன்று சேரு அந்தந்த குடியில உள்ளவங்களை எஜுகேட் பண்றோம். எஜுகேட் பண்ண உடனே எல்லா குடிகளும் உண்மை தெரிஞ்சு சகோதரர்களை கட்டித்தழுவ போறாங்க, அப்புறம் முழு பாடியும் முழு உடம்பும் ஆரோக்கியமா இருக்க போகுது. ஆனா இப்படி செய்யாம நம்மளை ஆண்ட பிற மொழியாளர்கள், பல ஆதிக்க மொழியினர், பிற ஆட்கள் நம்மளை வந்து தனித்தனி அவயங்கள், நீங்க உன் கை ரொம்ப பலமா இருக்கு, நீ தனித்து இயங்குனா நீ எல்லாரையும் அடிச்சிடலாம் ஜெயிச்சிடலாம், கால் நீ வெள்ள வேகமா ஓடனா நீ ஜெயிச்சிடலாம், தனித்தனி அவயங்களா பிரிச்சு அதை மட்டுமே வளர்க்குறாங்க, திட்டமிட்டு வளர்க்குறாங்க. ஆனால் தமிழ் குடிகள் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது தன்னுடைய அவயங்கள் எல்லாம் அதுல கூட கீழ் அவயம் மேலவையெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா ஒருத்தங்க அப்ப கால் நாயா இருப்பா, நான் தலையா இருக்க விரும்புறேன், கைனா யாருது அப்படின்னு அதுல ஒரு போட்டி வர கூடாது. ஏன்னா எந்த அவயங்கள் போனாலும் போனது போனதுதான். இது உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்டது. எல்லா குடிகளும் அதுபோல் இருந்தா யூதர் குடி அப்படிதான், யூதர் இனம் அப்படித்தானே இன்னைக்கு வலுவா இருக்கு. அவங்களுக்குள்ள 1000 பிரிவு இருக்கு. நீங்க யூதர் இனம்னா சொல்றீங்க, பைபிள் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா பல பிரிவுகள் இருக்கு. ஆனா அவங்க யூத இனம்னு சேர்ந்ததுனால வலுவா இருக்கிறாங்க, சிறு நாடு வலுவா இருக்கிறாங்க. அப்போ தமிழர்கள் இனமா இருந்தா சாதிகள்ல ஒரு இணக்கம் வந்து குடிகளா மாறி குடிகள் இன தாய் குடும்பமான அந்த உடம்போட சேரணும், முழு பலம் பெறுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க வலுவாயிருவாங்க. அதனால அவரவர்கள் புரிதல தான் இது இருக்க ஒழிய ஈகோல இல்ல, தான் அந்த தன்னுடைய மேட்டிமை இருக்குல்ல அதை ஒழிச்சிட்டு புரிதல்லதான் இந்த தமிழ் சமூகம் மேன்மை போகும். ஆனா எல்லா தமிழ் குடிகள்லயும் உள்ள அந்த அறிவர்கள் வந்து இப்போ வந்து வலைதளத்திலாம் பார்த்தா அந்த இன குடி ஒற்றுமையை பேசுறாங்க, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. எனக்கே நானே ஒரு நீண்ட காலமா இடதுசாரியா இருந்து கூட அந்த இது இல்லை, இப்போ கடந்த 10-12 ஆண்டுகளா தமிழ் தேசியனுடைய எழுச்சி அவர்கள் மனசுல இருந்திருக்கும். ஆனா இப்பதான் வரி வடிவமா வருது, உணர்ச்சி வடிவமா இனத்து குடிகளுக்குள்ள ஒற்றுமை வேண்டும்னு படித்தவர்கள் ஆழ்ந்து சிந்தித்தவர்கள்லாம் அதை ஒன்றிணைக்க முற்படுறாங்க, அதுதான் தமிழ் இனத்துக்கு வெற்றி. தமிழக குடியோடு பிற மாநில சாதிகளை இழைப்பதால் ஏற்படும் சாதகம் என்ன, பாதகம் என்ன? நம்ம கூட தமிழர்கள் குடிகளோடு சேர்ந்தா சாதகம், நட்புல நம்ம வந்து எல்லா மொழியினோட தான் சேர்றோம், மலையாளி கன்னடியர் எல்லாருக்கும் எல்லா மொழியிலும் நன்றா இருக்காங்க. ஒரு நல்லது கெட்டது வர்ற பொழுது அவங்க உதவுற பொழுது நாம அவங்களுக்கு உதவுற பொழுது சாதகமா இருக்கு. ஏன்னா அது மாந்த நேயத்தின் அடிப்படையில உதவுறாங்க, நாமளும் அவங்க அவங்களும் நாம உதவுறோம்.
அப்ப மாந்தநேயத்தின் அடிப்படையில சாதிகள் பிற சாதிகள் இன்னொரு சாதியோடு குறிப்பாக தமிழ் சாதியோடு கலப்பது தவறு இல்லை. ஏன்னா மாந்தநேயம் இனத்தை விட உயர்ந்தது மாந்தநேயம், நாம் அந்த எல்லைக்குள்ள போடும். இப்பொழுது அந்த மாந்தநேயம் இல்லைன்றதுனால இனத்தை நம்ம மேன்மையை நாங்க தூக்கி வச்சிருப்போம். ஆனா உலகம் தோன்றியது பதில் இனமாவோ சாதியாவோ இருக்காதே, மனிதர்கள் கூட்டமா அப்படியே மல்லமா பரிணாம வளையத்துல ஒன்னு ரெண்டு கொஞ்சமா கூட்டமா இருக்கிற போது ஒண்ணுமே இருந்திருக்காது, ஒன்னா வாழ முடியல, காட்டு மிருகங்கள் அடிச்சு சாப்பிடணும்ல, அப்ப மாந்தநேயம் அங்க இருக்கு இல்லையா. ஆனா வளர்ந்த இந்த நவீன சமூகத்துல சாதி சாதியாக சாதிக்குள்ள உட்சாதியாக பிரிஞ்சு கிடக்கிற பொழுது ஒரு சாதி இல்லது ஒரு இனத்தார் இன்னொரு இனத்தாருக்குட்ட மாந்தநேயத்தோட கலக்கிறது தவறில்லை. ஆனா அவருடைய உரிமைகளை பெறுகிற பொழுது நோக்கத்துல கலக்கிற பொழுதுதான் பிரச்சனை வருது. ஏற்கனவே சொன்னது மாதிரியா நாலு தட்டுல சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு, நாலு பங்கா பிரிச்சாச்சு சொத்தை, ஒரு ஒரு பானையில இருக்க சாப்பாட்டை நாலு தட்டுல போட்டு நாலு பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சு. அதுல வந்து அவன் சாப்பாட்டை அவன் சாப்பிடணும், இல்லைன்னா இன்னொரு சாப்பாடை வேற ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போறப்ப இந்த நாலு பேர் சேர்ந்து பிடிச்சிட்டு வந்து அந்த உரியவன் கிட்ட கொடுக்கணும். அதுதான் மாந்தநேயம். இந்த சாதியில வந்து இணக்கம் வந்து இப்படிதான் வரும். இனத்துல பிற மொழிகளும் தமிழிடமும் இணக்கமோ இல்ல தமிழும் பிற இன மொழிகளோட இணக்கம் எப்படி வரும்னா அந்த இனத்துக்கு ஒரு ஆபத்து வர்றபோது நம்ம போய் உதவி செய்யறது மாந்தநேயத்தின் அடிப்படையில். ஆனா தனக்கு ஒதுக்கப்பட்ட உணவையும் சாப்பிட்டு நைஸ் அந்த பக்கம் திரும்புறப்போ இன்னொருத்தருக்கு ஒதுக்கப்பட்ட சாப்பாடு திருடி தின்றது இல்ல அதை தூக்கிட்டு ஓடுறது தானே உங்களுக்கு நம்ம பிரச்சனையா இருக்கு. அதைதானே இப்ப கேள்வி எழுப்புறோம், ஏன்டா வர ஏன் வர, நம்ம வந்து பொதுவான ஒரு மிருகங்கள் வந்து நம்ம தூக்கி தாக்குற போது ஒற்றுமையா இருக்கணும்னு தான் நம்ம முடிவு எடுத்து பண்றோம். நம்மளுக்குள்ளேயே சில பேர் மிருகம் மாதிரி நமக்குள்ளேயே அடிச்சு நம்ம பொருளை திருடுற பொழுது தானே சாதி கலப்போ இனக்கலப்போ ஏற்படக்கூடாது. நம்ம சாதி வந்து ஒவ்வொரு இனத்துக்குள்ள சாதி கலப்பு ஏற்படுறது பொருள் இல்லை, பிற இனத்தினுடைய சாதியோ அது காதல் காதல் அதெல்லாம் வந்து விதிவிலக்கு, நீங்க அதை கொண்டு வரக்கூடாது. இது இரண்டு பேர்கள் வந்து விருப்பப்பட்டு பிற மொழிய இருமொழியாளர்களோ இரு மதத்தவரோ இரு சாதியரோ சேர்றதெல்லாம் இந்த விலக்கு நம்ம பேசுற விஷயத்துல வராது. அது மாந்தநேயத்துக்கு போயிடும். அவங்க வந்து காதல் என்பது உயர்ந்தது இல்லையா, நம்ம அகமும் புறமும் தானே தமிழ் இலக்கியத்துல பேசுறோம். அப்போ என்ன பேசுறாங்கன்னா இந்த மற்ற சிந்தனையாளர்கள், அப்படின்னா நீங்க வந்து ஒரு தெலுங்கரும் தமிழரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்ப நீங்க என்ன ஒதுக்கி வச்சிருக்கீங்களா, அது விதிவிலக்குங்க. அவங்க எல்லாம் நம்மளோட உயர்ந்தவங்க, சாதி மறந்து மதத்தை மறந்து இரண்டரை கலக்குறாங்க, அதெல்லாம் விதிவிலக்கா ஒரு சிலரை நீங்க வச்சு பொதுவா நம்ம கொண்டு வர முடியாது. அப்போ ஒருவர் உணவை ஒருவர் பறிக்கக்கூடாது, ஒருவருடைய உணவை இன்னொருத்தன் பறிக்கிற பொழுது காத்தல் அதுதான் வந்து மாந்தநேயம். பறிக்கிறது சாதி இனத்தில் கலப்பால் ஏற்படுகிற முரண்பாடு பலவீனம். பிற மாநில சாதியை தமிழ்குடியோடு இணைப்பதை எவ்வாறு தடை செய்வது, சட்டத்தில் ஏதேனும் வழிவகை செய்யப்பட்டுள்ளதா? அதுதான் இப்ப நீங்க திரும்ப நான் பழைய அந்த இடத்துக்கு தான் போறேன். நீங்க எதுல இருந்து நீங்க பண்றீங்கன்னா, ஐயா இங்க சொத்து இருக்கியா, இந்த சொத்தை வந்து எப்படியா நம்மதுன்னு கண்டுபிடிக்கிறது, இதுல பிறத்தான் பிறத்தையா வந்து கலந்துகிட்டா எப்படியா தப்பிக்கிறதுன்னு கேக்குறீங்க. சரிதான், ஆனா இந்த சொத்துக்கு சொந்தக்காரன் நம்ம கடையாளம் கண்டுபிடிச்சா பிரத்யானம் வந்து கொஞ்ச நாள் நீங்க இருந்தா கூட ஒரிஜினல் டாக்குமெண்ட் கிடைச்சா நம்ம வந்து சட்ட ரீதியா காமிச்சிடறோம் இல்லையா, சொத்து அப்படிதான் கோர்ட்டை போய் மீட்கிறோம். ஒரு இடத்த ஒருத்தன் ஆக்கிரமிச்சுட்டா ரொம்ப நாள் 100 வருஷம் கூட இருக்கட்டுமே, ஆனா ஒரு சொத்துக்கு சொந்தக்காரன் 3 ஆண்டுகளோ பல ஆண்டுகளோ உண்மை அறிந்து வழக்கு தொடர்ந்து வெற்றி பெற்றா அவங்ககிட்ட தானே ஆவணம் இருக்கிறவங்கிட்டதான சொத்து போகுது. அதுபோல தமிழர்கள் யாருன்ற அடையாளப்படுத்தினாதான் தமிழுக்கான சொத்தை நம்ம கொடுக்க முடியும். அப்ப தமிழர்கள் என்றால் யார் என்ற வரையறை இதுநாள் வரை சரியா வகுக்கப்படல. பெரிய அறிஞர்கள்லாம் தமிழை பத்தி புகழ்ந்து உயர்ந்தும் அதனுடைய வரலாற்று உண்மைகளை எடுத்து ஆய்ந்து நம்மளுக்கு வந்து பெரிய நூல்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க காலம் காலமாக. ஆனால் தமிழர்கள் என்றால் யார் அப்படின்ற வரையறை இந்த நவீன காலத்துல கூட யாரும் வைக்கல. அவங்க என்ன நினைச்சு அந்த காலத்திலேயே நான் என்ன நினைக்கிறேன்னா, யாதுமூரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்ன கனியன் பூங்குன்றனுடைய அந்த வாசகத்தை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தமிழன் பாருங்க எவ்வளவு பரந்த மனசோட இருந்திருக்கான், எல்லா ஊரும் என்னுடைய ஊர் தான், எல்லா சொந்தக்காரங்களும் என்னுடைய சொந்தக்காரங்களான்னு தமிழ்நாட்டுல இருந்துன்னு சொல்றாங்கன்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய என்ன இருக்கணும்னு சொல்றாங்க இல்லையா. அது பொருள் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இருந்துக்குன்னு இல்லாத ஊரை சொல்ல, உண்மையவே உலகம் முழுக்க தமிழ் ஆண்டான், உலகம் முழுக்க உண்மையிலுமே தமிழ் இடம்தான், உலகம் முழுக்க தமிழனுடைய மொழி தான் இருந்தது. நீங்க எல்லாம் பைபிள்ல கூட பாத்தீங்கன்னா ஊர் என்ற ஊருக்கு ஆபிரகாம் சென்றான், ஊர்ன்றது வார்த்தை எதுல இருக்கு, தமிழ்ல தான் இருக்கு. இப்ப நெல்லூர் சித்தூர் பெங்களூர் ஊர் ஊருன்னு முடியுது, ஆனா அதெல்லாம் எந்த பரம்ப பக்கத்து மாநிலங்கள்ல தானே இருக்குது.
அதபோல் இந்த குறியீடு, இந்த தமிழ் சொல் பேர் வருது இல்லையா, சிந்துவெளி தமிழ் எழுத்தும் கீழடி தமிழ் எழுத்தும் ஒரே மாதிரியான வரி வடிவங்களுக்கு உள்ளது, ஒரே பொருளை கொள்றதுன்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பொருள் அது? உண்மையாவே அவன் இந்தியா முழுக்க தமிழ் தான் இருந்திருக்கிறான். அம்பேத்கர் சொல்றவர் நாகர்கள் என்கிற தமிழ் பேசியவர்கள் உலக இந்தியா முழுக்க வாழ்ந்தார்கள் ஒரு காலத்தில். அப்ப உலக ஆய்வாளர்களும் சொல்றான், எங்கெல்லாம் நிலம் இருந்ததோ அங்கெல்லாம் தமிழர்கள் நடைபயணமாகவோ பல்வேறு வழிகள் போய் இருந்திருக்கான், அவன் மொழியை வளர்த்திருக்கான், அங்கெல்லாம் அவன் குடியிருந்திருக்கிறான். மாயன் நாகரிகெல்லாம் தமிழர்கள் தொட்டு வச்ச நாகரிகம் தான் ஆய்வாளர் சொல்றாங்க. அப்படின் உண்மையாவே அவன் என்ன சொல்றான், ஊர் முழு எல்லா ஊரும் ஏன் ஊர் தானன்றான் அவன். உண்மையிலேயே அப்போ தமிழர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாரும் என் சொந்தக்காரன் தான், தமிழர்கள் சொந்தக்காரன் தான் சொல்லுவோம், எல்லா ஊரும் என் ஊர்னு சொல்ற அது வரலாற்று உண்மை. சும்மா மாந்தநேயத்துல மட்டும் சொல்றது இல்ல, வரலாற்று உண்மையாவே அவன் தான் ஆண்டா, அதனாலதான் அந்த சாதனை சொல்லப்பட்டுது. ஆனா எப்படி சுருக்கப்படுது, அவன் மாந்தநேயத்தோட சொன்னான்னு கிடையாது, எல்லாமே இதுதான் இருபொருள் பட சுருக்கப்பட்டிருந்தது தமிழுடைய வரலாறு. இதை வந்து எல்லா குடிகள்ல இருக்கிற தமிழர்கள் தன் சாதி குடியை பேசுவதை இரண்டாம் நிலைக்கு தள்ளிவிட்டு தம்முடைய இனக்குடி பெரு இனத்தின் பெருமையை பேசுவதாக மாற வேண்டிய காலம் வருகிறது நான் மனக்கண்டால பாக்குறேன். அப்போ வந்து ஆஹா என்று எழுதுபார் தமிழர் புரட்சின்ற மாதிரி சோசியலிச புரட்சி அவர் சொன்னார் இல்லையா பாரதி, அதுமே தமிழ்னு சொல்றான். அந்த காலம் வந்துருச்சு, அது விரைவில் வரும்னு நம்ம காலத்திலேயே இருப்பணும். நானும் பாரதியார் மாதிரி என் கனவுலாம் அதான் வருது படுத்துனா, அந்த மாதிரிதான் தமிழன் விழிச்சு எல்லா குடிகளும் தமிழன் மேன்மையே தமிழின் மேன்மையே பேசுறதா நான் பாக்குறேன். இடஒதுக்கீட்டினால் தமிழர் சாதிகள் பலனடைகின்றனரா அல்லது பிறமொழி சாதியாளர்கள் பலனடைகின்றனரா? தமிழ்நாட்டுல தமிழர் சாதிகளுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு தரப்படுதா அப்படின்னு இல்லைன்னு தோணுது. சாதியின் அடிப்படையில தான் இடஒதுக்கீடு தரப்படுது. பிசின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க எந்த மொழியினர்னா பாக்குறது கிடையாது. எந்த மொழியினர் இருந்தாலும் பிசின்ற கேட்டகரியில இங்க வந்து அந்த அவனுடைய மார்க்க மதிப்பெண் அடிப்படை அந்த தேர்வில் தேர்ச்சி அடிப்படையில அவங்க இடம்பெறாங்க. தமிழர்களுக்கு மட்டும்தான் இங்க இடஒதுக்கீடு, தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடுன்னு இல்லை, திராவிட ஆட்சியில இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் வாதங்கள் என்ன வருதுன்னா, 3% இருக்கிற பிராமணர்கள் 90% அதிகாரத்தை பெறுவது மணிநீதின்னு திராவிட சிந்தனையாளர்கள்லாம் ஈவேரா காலம் முழுக்க நீதி கட்சிகள் கால கடந்த 100 ஆண்டுகளாக இங்க பரப்புறாங்க, முன்வைக்கிறாங்க. அது சரியா தானே? ஒரு 3% ஒரு இனத்தார், அவர் வந்தேரியாக இருக்கட்டும் யாரான இருக்கட்டும், அது ஆய்வுக்கு உட்பட்டது. ஒரு பிராமணர்கள் 3%னா 3% பெறுவது தானே நியாயம். அப்ப 99 அவங்கள வந்து என்ன அவங்க எதிர்நிலையில பிராமணருக்கு இடஒதுக்கீடே கொடுக்க கூடாது. நம்ம பிராமணர்கள் சொல்லலாம், அதை பார்ப்பனர் நம்ம தமிழ்நாட்டில் அதை சொல்லாடல பயன்படுத்தும், அதுக்கு இருவேறு பொருள் இருந்தாலும் புரியறதுக்காது. எல்லாருக்குமான சமூக நீதியை தானே தரணும் இல்லையா? 3% பிராமணர்களோ இல்லது பார்ப்பவர்கள் இருந்தால் 3% கொடுத்துட்டு போறது என்ன தப்புன்னு கேட்கிறேன். அவங்களையும் ஒடுக்கப்பட்ட ஏழை இருக்காங்க இல்லையா? அப்ப நீங்க 3% கொடுக்காம 10% பொருளாதாரத்தால் பின்தங்கிய முன்னேறிய சாதியினருக்குன்னு இப்ப கொண்டு வந்துட்டாங்களே, இப்ப 10% போச்சு என்ன பண்ணுவீங்க? அளவீடு கரெக்டா இருந்தா 3% மட்டும் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அப்போ 100% இடஒதுக்கீடு 69% தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா, அதை 100% மாத்திட்டு எல்லாருக்கும் இடஒதுக்கீடு விகிதாச்சாரத்தின் அடிப்படையில. 3 பேர் இருந்தா 3 இட்லி, 50 பேர் இருந்தா 50 இட்லி, ஆளுக்கு ஒன்னு. இப்ப 3% பிராமணர்களுக்கு 3% இடஒதுக்கீடு. ஆனா இவங்க என்ன நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா, 3% பிராமணர்கள் 90% அதிகாரத்தில் இருப்பது அநீதி இல்லையா, மனு தர்மம் இல்லையா? ஏன்னா அவங்க அப்படி இருந்தாங்கன்றதால அவங்க சொல்ல வச்சாங்க, தவறு இல்லை. பிராமணர்களே எல்லா அதிகாரத்திலையும் நிறைஞ்சிருந்தாங்க. நீதி கட்சி தொடர்புள்ள தமிழ் தேசியர்கள் நீதி கட்சியும் திராவிட கழகத்திலும் தமிழ் அறிஞர்கள் தான் பெருவாரியாக இருந்தாங்க. அவரே சொல்றாரு பெரியாரே, என்னுடைய இந்தி போராட்டத்தை யாரா இருக்கா, என்னுடைய தீக்களை யார் இருக்கா, ஒடுக்கப்பட்ட தமிழ் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அதிகம் பேர் இருக்கிறான், தமிழர்கள் தான் அதிகம் பேர் இருக்கான் இப்படின்னு அவர் சொல்லாடுறாரு. இந்தி போராட்டத்துல எல்லா தமிழர்களும் கலந்துக்கினாங்க, சாதி பேதமற்று தமிழர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய முழு உரிமை போகணும், எந்த ஒரு கட்சியும் தனித்து நின்று அதை வந்து வெற்றி பெறல, யாரோ அதோட வெற்றி சொந்தம் கொண்ட முடியாது. தமிழர்கள் தன்னுடைய தாய்மொழிக்கு பங்கம் வந்ததாக நினைத்து உயிரை கொடுத்து வீதி இறங்கி போராடினார்கள் அப்படின்னு தமிழர்களுக்கு மட்டும்தான் அதை நம்ம போராடும். அப்போ தமிழர்களுடைய இதுல 90 இந்தியாவோ இல்ல தமிழகத்திலேயோ 90% இல்ல 97% 3% பிராமணர்கள் பெற்றுக்கொள்வது தவறுன்னு அவங்க சொன்னாங்க இல்லையா, அதனால ஒரு சமூக விழிப்புணர்வுக்கு வந்து சமூக நீதி கிடைக்கிறதுக்கு போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அப்ப அது சரிதானே?
அப்போ முடிவெடி மாநிலம் பிரிஞ்சிட்ட பிறகு 90% உள்ள தமிழர்களுடைய வேலையை 10% கீழே உள்ள பிற மொழியாளர்கள் பெறுவதும் சமூக நீதிக்கு எதிரானது தானே, அது மனு தர்மம் தானே. முன்னாடி வச்ச வாதம் எப்படி ஆரிய பிராமணர்களுக்கு வச்சதுதான் தானே இங்கே புரிந்தோம். ஆனா திராவிடம் முன்னாடி என்ன சொல்லுதுன்னா அது மனு நீதியாகவும் இது சமூக நீதியாகவும் சொல்லுது. ரெண்டுமே மனு நீதி தான், அது பழைய மனு நீதி, இது புதிய மனு நீதி. தமிழகத்துல 90% தமிழர்கள் இருக்காங்க. நான் பிற மொழியாளருக்கு நம்ம உரிமையை கொடுக்கலன்னு சொல்லலையே. 10 பேர் 100 இட்லி இல்ல 10 பேர்னா 10 இட்லி வாங்கிக்கோ, 10 கவளம் சாப்பாடு வாங்கிக்கோ. 90 பேருக்கு 90 கவளம் வேணும் இல்லையா? ஆனா இங்க உள்டாவா என்ன நடக்குது, 10% மொழி சிறுபான்மையினர் 70 இல்ல 80 இல்ல 60 அதிகப்படியான இடஒதுக்கீடுல அவங்க பயன்பெறாங்க. அது வந்து சமூக நீதி இல்ல, சமூக நீதி தோற்றத்தின்பால் ஒளிந்து கொண்ட திராவிடனே மண் நிதி அப்படின்னு சொல்றாங்க. வலைதளங்கள்லாம் பாருங்க, அப்படிதான் சொல்றாங்க. அது நம்ம சரியா தான் படுது. அப்பனா பிற மொழியாளர்கள் அவர்களுடைய விகிதாச்சாரத்தோடு பெற்றுக்கொள்ளட்டும், தவறு இல்லை. மற்ற மாநிலங்கள்ல தமிழுக்கு தராங்களா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம். ஆனா நாம மாந்தநேயத்தை நேசிக்கிறதுனால நீண்ட காலமா தமிழை மறந்து தமிழ்நாட்டிலேயே தமிழராக பல பேர் வாழ்றதுனாலையும் 10% தானே இருப்பாங்க. எப்படி 40 தெலுங்கு சங்கங்கள்லாம் சொல்ற மாதிரி 40% இருக்கு. அப்போ இருந்த 40% தமிழர்கள் எங்க அவங்க குழந்தை பெற்று கூட்டத்தை அபிவிருத்தி பண்ணலையா, இல்ல எல்லாமே செத்து போயிட்டாங்க? அப்போ அவங்க கூட்டம் அதிகமா தானே இருக்கு. பொய்யா என் தகவல் சொல்ல 40% கணக்கு இருக்கா? அப்ப 40% பொய் சொல்லி 40% இடஒதுக்கீடு பெறுவது தான் நம்ம தவறு. 10% மக்கள் இருந்தா 10% இடஒதுக்கீடு வாங்க, 90% இடஒதுக்கீடு இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு. அப்படித்தானே சரியான விதாச்சார முறையில இடஒதுக்கீடு இடப்பங்கீடு வந்து இருக்க முடியும். அப்படித்தானே இந்த வேலை வாய்ப்புல ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீட்டின் அடிப்படையில சாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டுல கொடுக்குறாங்க, அது சரியான்ற பொழுது தமிழ் தேசியர்கள் ஆட்சிக்கு வர்ற பொழுது இத மாதிரி நிலைப்பாடு எடுத்தா தானே பெருமொழியாளர்கள் நீங்களும் வாழுங்க நாங்களும் வாழும், உங்களுக்கு என்ன உணவோ அதான் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, எங்களுக்கு என்ன உணவோ பெற்றுக்கொள்ளுங்க. அதனால அதிகப்படியான உரிமையையும் வேலையையும் பிற மொழியாளர்கள் பெறுகிற பொழுதுதான் தமிழ் என்றால் யார், தமிழ்நாட்டின் வேலை தமிழருக்கே வேணும் அப்படின்னு கோஷங்கள்லாம் எழும்புதான் நான் நினைக்கிறேன். எனக்கு கூட ஒரு கடந்த 20-25 ஆண்டுகள்லாம் தொடர்ந்து நான் ஒரு ஆய்வுக்காக கூட பதிவு பண்ணியிருக்கேன் எம்ப்ளாய்மெண்ட்ல, ஒரு சின்ன இன்டர்வியூ கூட 25-28 வருஷமா வரல. அப்ப நம்மளுக்கும் ஒரு வினா எழும்புது இல்ல, வேலைக்கு போறோம் போல ரெண்டாவது விஷயம். ஆனா பதிவு கட்டாவாம ரினியூவல் ஆகாம தொடர்ந்து நம்ம வந்து பதிவு மூப்பீட் பண்ணிட்டே வரோம்னா ஏன் ஒரு இன்டர்வியூ கூட வரலன்னு ஒரு வினா எழும்புது இல்லையா? இதே மாதிரி சாதாரண பொதுமக்களுக்கும் தமிழுக்கும் எழுந்ததன் விளைவு தானே இந்த கேள்வி எழுப்புறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள வேலை தமிழருக்கு 90%, சிறுபான்மை மொழி 10% உள்ள சிறுபான்மை மொழியினருக்கு 10% கொடுங்க. என்ன கணக்குன்னு கேட்டா கணக்கு எடுத்து எடுங்க. சாதி தானே ஒரு குறியீடா இருக்கு. இப்போ மொழி இனத்துக்கு வந்து குறியீடா ஒரே ஒரு குறு சாதி இருக்குல்ல, சாதி வாரி கணக்கு எடுத்து அதுல எத்தனை பிற மொழியாளர்கள் இருக்காங்களோ அவங்க சதவீதத்துக்கு கொடுங்க. உங்களுக்கு வந்து அந்த நேட்டிவிட்டி ஒரு வரையறை பண்ணுங்க. இந்த காலத்துல இருந்து இருந்தவங்களுக்கு இது இல்ல, இவங்க ஃப்ளோட்டிங் லேபர், இவங்க வந்து வேலை செஞ்சுட்டு போயிருவாங்க, இவங்க இடஒதுக்கீடு வேணாம், இதெல்லாம் வந்து உள்ள அரசியல். அவங்க வந்து ஆய்வு செஞ்சு அதன் அடிப்படையில் பண்ணுவோம். ஆனா 90% உள்ள தமிழர்களுக்கு சாதியின் அடிப்படையில இனத்தை கண்டுபிடிச்சு 90% வேலை தமிழர்களுக்கு கொடுக்கும். அது மீறுற பொழுது ஒரு உணவு ஒருத்தர் பரிச்சின்னு போடுற பொழுது நம்மளுக்கு ஒரு வயிற்றுச்சல் வர்றது இல்லையா? அங்கெல்லாம் இப்ப அந்த பிரச்சனை தான் இப்போ வந்து தமிழ் தேசியவாதிகள்கிட்ட, தமிழர்கள்கிட்ட, நவீன தமிழ் மாணவர்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சியா இருக்கதான் நான் பாக்குறேன். எந்தெந்த தமிழ் சாதிகள் பிறமொழி சாதியாளர்களால் வஞ்சிக்கப்படுகின்றனர்? இப்ப நாங்க ஒரு ஆர்டிஐ மூலம் ஒரு தகவல் நீங்க சொல்றது தொடர்பான விவகாரத்தை சந்திச்சோம். ஒரு மாற்று குடியினர், வேற பிறமொழி குடியினர், அவர் என்ன பண்றாருன்னா அவங்க அப்பா பேர் வந்து வேற ஒரு மொழியை சார்ந்து பின்னாடியே வருது, அவங்களுடைய குடி பெயர் வருது. ஆனா அவர் மகன் தன பிள்ளைக்கு சாதி சான்றிதழ் வாங்குறப்போ தமிழ் குடி போட்டு வாங்குறாரு. அப்படி வாங்கி அந்த பணிகளுக்கு வந்து அது தொடர்பான தொடர்ச்சியான வேலை இப்படி வாங்குறாங்க. எப்படி நடக்குதுன்னு நாங்க பார்த்தோம்னா அது சான்றிதழ் கொடுத்த அதிகாரி வந்து ஆணைய தகவல் ஆணையத்தில கூட வந்து சொல்றாரு, எங்ககிட்ட தனிப்பட்ட முறையில அந்த எல்லையோர பகுதிகள் எல்லாம் இருக்கிற பிற மொழியாளர்கள் வந்து எது வந்து தமிழ்நாட்டுல வந்து இடஒதுக்கீட்டு சாதியோ அதை வாங்கிடுறாங்க. தந்தை ஒரு இனத்தவரா இருக்காரு, மகனுக்கு வேற ஒரு இனக்குடி தமிழ் குடியை போட்டு வாங்குறாரு. இதுக்காக முடியல, எப்படி வாங்கிடுறாரு? இது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது, இப்ப நாங்க ரொம்ப கண்காணிச்சுட்டு சரியா முயலணும் கொடுக்கறதுக்கு அப்படின்றாங்க. அப்போ வந்து சில அதிகாரிகளுடைய கவனமின்மை, இல்ல சில அதிகாரிகள்
தெரிந்தோ தெரியாமலோ பண்றது. அது வந்து பிற இன குடிகளை தமிழ் இன குடிகளுக்கான சான்றிதழை வாங்குற வேலைலாம் தொடர்ந்து நடந்துன்னு தான் இருக்கு. அதுலதான் நாங்க ஒரு வழக்கு ஒரு சாம்பிளுக்காக ஒரு வழக்கு எடுத்து தகவல்கள்லாம் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். அந்த பள்ளிக்கூட மாணவருடைய லெட்ஜர்ல ஸ்கூல் ஒன்றாம் வகுப்பு அந்த இது ரெக்கார்ட் ஷீட்ல வந்து அவங்க அப்பாவுடைய விவரம் வந்து வேற ஒரு குடியுடைய பேர் இருக்கு, மகனுக்கு வந்து தமிழ் குடி சாதி பேர் இருக்கு. எப்படிங்கிறப்பையும் ஒரு தெலுங்கு குடி இல்ல மலையாள குடி இல்ல கன்னட குடினா அதே தானே அவங்களுக்கு மகனுக்கும் வரும், எப்படி மாறுது? ஒருவேளை கலப்பு திருமணத்துல பண்ணதுனால தந்தை வழியில பாக்குறாங்களா அப்படின்னு கூட விவரம் கேட்டோம். ரெண்டு பேருடைய ஆவணங்களும் கொடுங்க, மகனுக்கு சான்றிதழ் வாங்குற பொழுது என்னென்ன சான்றுகள் சமர்ப்பிக்கப்பட்டது, தாய் தந்தை பற்றிய விவரங்கள் எல்லாம் கொடுங்கன்னு கேட்கிற பொழுது அவங்களால கொடுக்க முடியல. நாங்க வந்து அந்த ஏரியா ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பதிலுக்காக காத்து இப்படி எல்லாம் நடக்குது. இதை நம்ம எப்படி தடுக்க முடியும்னா இந்த மாதிரி ஒரு வழக்குகள் இது விஷயம் வர்றப்போ நமக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா தெளிவான வரையறையை அரசு நிர்ணயிக்கும். தெலுங்கு குடிகளுக்கு இந்த சாதிகளுக்கு தெலுங்கு மொழி பேசுகிறவர்களுடைய சாதிகள், மலையாள மொழி பேசுகிறவருடைய சாதிகள் இப்படி தெளிவா வரையறையை வச்சிருக்கு. அது மாத்திரம் இல்லை, அதை நடைமுறையை படுத்தணும். இல்லைன்ற பட்சத்துல அடுத்தது அந்த சிந்தனை கொண்டவர்கள், அந்த தமிழர் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் அதிகாரத்துல வர்ற பொழுது இந்த நுணுக்கமான விஷயங்கள்லாம் களைவாங்க. அது வரையும் அல்வந்துமிங்கன்றமாக அது நடந்துதான் இருக்கும், எல்லா இடங்களையும் நடக்கிறதுதான், அது கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கான சேஃப்டி இப்போ தமிழர் ஒரு டிசியில வந்து தமிழ் சா மாணவருடைய தாய்மொழியே குறிப்பிடலன்னு இத்தனை ஆண்டுகள் நம்ம தெரியலையே. அதே டிசி நம்ம பீரோல தான் இருந்தது, பாக்குறோம், அந்த உணர்வு வரல இல்ல. இப்போ அது குறித்து தீவிரமா நம்ம சிந்திக்கிற பொழுது அதே டிசி தான், அந்த கண்ணிலப்பட்ட அதே மாற்று சான்றிதழ் தான் இன்னுக்கப்படுது, ஆனா தகவலுடைய விவரம் வேற மாதிரி தெரியலையா? அதே மாதிரி ஒவ்வொரு காலமும் தமிழ் தேசியர்கள் முன்னெடுக்கிற பொழுது நுணுக்கமாகவோ இல்ல ஆட்சி அதிகாரத்தில் வரும்போது இல்ல இப்ப உள்ள எப்பவுமே இருக்கிற அதிகாரத்துல உள்ள ஆட்சியாளர்கள் இந்த கூர்மையா அவங்க செயல்படுத்தினாங்கன்னா இனக்கலப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழர் குடிகள் அனைவரும் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய சாதிய ரீதியான சட்டங்கள் என்னென்ன? இந்து மதத்திற்கான சட்டம், கிறிஸ்துவத்திற்கான சட்டம், சிவில் வழக்குகள்ல தான் இருக்கு, கிரிமினல் எல்லாமே ஒன்னா தான் இருக்கு. எல்லாருக்கும் குற்ற சட்டங்கள் வந்து ஒண்ணுதான், பொதுவானதுதான். தனித்தனி சாதிக்கான சட்டங்கள் எல்லாம் கிடையாது, ஒரே பொது சட்டம் தான். கிரிமினல் தான், சிவில் தான். தனித்தனி சாதிகளுக்குன்னா சட்டம் எப்படி இந்த சாதிகளுக்கு இந்த குற்றம் செஞ்சா இந்த தண்டனைலாம் கிடையாது. இடஒதுக்கீட்டுல எம்பிசி பிசிஎஸ்சி பிரிவு இது வந்து அது மாதிரி இப்ப இல்ல. தமிழர் தேசியர்கள் வந்து எதிர்காலத்துல அவங்க அதிகாரத்துக்கு வந்தால் அப்படி செய்தால் சரியா இருக்கும். அப்ப யாருக்குமே இடஒதுக்கீடும் வந்து கிடைக்காம இருக்காது, சமூக நீதி கிடைக்கும். அப்ப மொழி வழியின் அடிப்படையிலையும் சமூக நீதி யாரும் யாரையும் ஒடுக்குற மாதிரி இருக்காது. அவரவர் உணவை அவரவரை சரியான விகிதாச்சாரத்தோடு முன்பாக அந்த முன்னெடுப்புகள் வந்து அத மாதிரியான அதிகாரம் வரும்பொழுது அவரவர்கள் உணர்ந்து கொண்ட பொழுது அப்படி பண்ணுவாங்க. அது வந்து அரசு தான் அதை வந்து சரி சாய்க்கும், இல்ல அரசுக்கு வர்றவங்க தான் அதை வந்து தீவிரமா சிந்திச்சு கொண்டுவாங்க. தமிழக சாதிகள் இவைகள் தான் என ஏதேனும் சட்டம் வகுக்கப்பட்டுள்ளதா? அப்படி எனில் மேலதிக தகவல்களை எங்கே எப்படி கேட்டு பெறுவது? தமிழர் சாதி என்ன, தெலுங்கர் சாதி என்ன, இது எதுல வருவாங்க, அதெல்லாம் விவரம் இருக்கு. ஆனா நம்ம இன்னும் கொஞ்சம் கூர்மையா ஆக்கணும்னு நம்ம சொல்றோம். தமிழர் சாதிகளுக்கான வரையறை சரியா, இப்ப கோனாரும் இவரும் ஒண்ணுன்னா, கோனாரும் அந்த யாதவரும் ஒண்ணுன்னா நம்மளுக்கு ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா? ரெண்டு பேருமே தமிழர் தானே, ஆனா அங்க அவங்க ரெண்டு பேருமே அந்த பிற்படுத்தப்பட்டவர்கள்னா அந்த பிரிவில் வந்துடுறாங்க. அதே போலதான் உங்களுக்கு ஒண்ணு நாயுடுவோம் இல்ல வந்து வேற ஒரு தமிழ் குறிப்பிட்ட செட்டியார் தமிழ் செட்டியார் தான் பிசியில வந்துடுறாங்க. பிசிங் தான் அந்த இடஒதுக்கீடு நிலை தான் இருக்கிறே ஒழிய ஒவ்வொரு தமிழ் சாதிகளுக்கும் தனி இடஒதுக்கீடு இல்லை. ஆனா வந்து சட்டநாதன் ஆணை தமிழர்களுக்கு என்னென்ன தமிழ் மொழி பேசுபவருடைய குடி என்ன என்ற விவரம் அவர் ஒரு அறிக்கையா தயார் பண்ணி அதை நடைமுறைப்படுத்தாம இடத்துல போடப்பட்டதாக நமக்கு தெரிய வருது. அதை எடுத்து பார்த்தா ஏற்கனவே ஒரு ஆணையம் தமிழ் மொழி சாதிகளை குறிப்பிட்டு விவரம் தெரியும்னு நம்ம
நம்புறோம், அதை எடுத்து பார்க்கணும். அந்த ஆணையத்தினுடைய அறிக்கையை நகல தகவல் அறிவு போட்டு எடுத்து பார்க்கணும். இது அரசு தான் பண்ணணும். இது நாம வாய்க்கு வந்தபடி ஒவ்வொரு சாதி சங்கமும் இவன் தமிழ் இவன் தெலுங்குன்னு வாய்க்கு வந்து சொல்லணும், அதெல்லாம் சரியான நிலைப்பாடு. அரசு வந்து சரியான இவங்க தெலுங்கு குடி, இவங்க மலையாளிகள் குடி, தமிழ்நாட்டில் வாழும் மலையாளிகள் குடி, இது தமிழ்நாட்டில் வாழும் தெலுங்கு குடின்னு அவங்க தான் வரையறை செய்யணும். மொழியில அவங்க அடிப்படையில வைக்கிற சாதியா தான் இங்க இருக்கிற ஒரே பணியை செய்யறவங்க ஒரே பட்டியல தான் சேர்த்துக்கிற தகவல் கொடுது. இந்த விஸ்வகர்மா போன்ற கம்யூனிஸ்ட் சாதிகள் கூட அப்படி இருக்குது. ஆசாரி, தம்மாளர், விஸ்வகர்மா, விஸ்வ பிராமின் இப்படி அஞ்சு வகையான போட்டு எல்லாமே பிசி தான் கொடுக்குறாங்க. ஆனா உட்பிரிவு வந்து முன்னாடி வந்து கையில எழுதி கொடுக்குறவங்க தனியா உட்பிரிவு கொடுப்பாங்க. குயவர் எம்பிசி, குயவர் எம்பிசி வன்னியர். இப்போ வந்து ஆன்லைன் சான்றிதழ் வேற தராங்க. அதுல வந்து அந்த பணி செய்யற பிற மொழியாளர்களும் அதுல சேர்த்துடுறாங்க. இது ஒரு பெரிய குழப்பம் தான். அப்ப மண்ணின் குடிகள் யாரு, பிறமொழி குடியினர் யாருன்னு தெரியல. அப்ப மண்ணின் குடியினர்னு தனியா ஒரு வரிசையை கொடுத்து மண்ணின் குடியினருடைய வரிசையை கொடுத்தோம், அவங்களும் அந்த எம்பிசின்னா பிற குடியினரும் எம்பிசி தான் வராங்கன்னா பிற மொழியாளர்கள் அவங்களை குறிப்பிடணும். அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, சாதி சான்றிதழ் வழங்கிட்டு குலாளர்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சு, குலாளர் எம்பிசி, குலாளர் தமிழர், எம்பிசி குலாளர் தெலுங்கர், எம்பிசி குயவர் தமிழர் அப்படின்னு நீங்க வேலையின் அடிப்படையில் எல்லா இன சாதியும் ஒரு பட்டியல நடக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இதுதான் பண்ணணும்னு நம்ம விரும்புறோம், முன்னெடுக்கிறோம். அரசு இதெல்லாம் செவிசாயிக்கணும், அதிகாரத்துல வர்றவங்க இப்படிலாம் கொஞ்சம் தெளிவுபடுத்தினா சரியா இருக்கும். இப்போ மண்ணினுடைய குடிகள் வந்து தன்னுடைய உரிமைக்காக குரல் எழுப்பதற்கு வசதியா இருக்கும் தான் நம்ம சொல்றோம். இது வந்து குலாளாங்கிறது தெலுங்கு குடி மாதிரி நம்ம அறியப்படுறோம், நம்ம சொல்றோம் சரி. அந்த எம்பிசியில உட்பிரிவு என்னன்னு கேக்குறோம், உயவர் சரி. அந்த உட்பிரிவுல உள்ளவர் எந்த மொழியை தாய்மொழியா பேசுறவருன்னோ இன்னொரு அடுத்து ஒரு காலம் வந்து அவங்களுடைய குறை தீர்ந்துடும். நம்ம அதுக்குதான் இந்த முன்னெடுக்கும், எந்தெந்த சாதி எந்தெந்த மொழியினரு அப்படின்னு அடையாளப்படுத்துங்க. நான் தெலுங்கரும் இருக்கிறாங்க, தமிழரும் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ரெட்டி கூட தமிழர்கள் சொல்றாங்க, தேவர் தெலுங்கு மொழி பேசுற தேவர், தமிழ் மொழி பேசுற தேவர்னு கூட சொல்லிக்கிறாங்க நிறைய பேர். அப்படின்னா என்னன்னா, என்னதே இன கலப்பு நடந்துச்சு, குழப்பம் நடந்துச்சு, அதுக்கு நம்ம பிரியணும்னா இந்த மாதிரிதான் இந்தியன், இந்து, எம்பிசி, குயவர் தமிழர், அதேமாதிரி தெலுங்கர் தான் தெலுங்கர், கன்னடர்னா கன்னடர், மொழியும் கூட சேர்த்துட்டா அந்த சாதிக்குரிய குடியினருடைய மொழிய தாய்மொழியும் சேர்த்துட்டா இந்த குழப்பம் வராது. அஞ்சு சாதியும் ஒரே வேலையை செய்கிற அஞ்சு சாதியமும் ஒரே எம்பிசி பட்டியல சேர்த்தா கூட உட்சாதியை எந்த தாய்மொழியை பேசுகிறவன்னு குறிப்பிட்டா நமக்கு எந்த அதைதான் நம்ம முன்னெடுக்கிறோம். தாய்மொழியை சான்றிதழ்களை பதிஞ்சுட்டாங்க, கம்யூனிட்டி அந்த சாதிக்குரியவருடைய தாய்மொழியை போடுங்க, பிறப்பு குழந்தை இந்த மண்ணில் பிறந்த உடனேயே நீங்க எல்லா விவரங்களையும் பதிகிற மாதிரி, தந்தையோடைய பெயர், தாயோடைய பெயர், வீட்டு முகவரி, குழந்தையுடைய பிளட் குரூப், அம்மா அப்பாவுடைய பிளட் எல்லாமே பதிகிற மாதிரி அந்த ஆஸ்பத்திரி லெட்ஜர்ல அந்த பெற்றோருடைய தாய்மொழியையும் பதியுங்க. ஏன்னா மொழிமொழி மாநிலம் அமைந்ததற்கான அடிப்படை ஆதாரமே மொழியை குறிப்பிடுறது தான். அப்ப அந்த மொழியை நீங்க குறிப்பிடுற பொழுது அவன் காலங்காலமா முதல் சான்றிதழ் மண்ணில் பிறந்தவனையே என்ன அடையாளப்படுத்துறானோ அதுதான் அவன் மாத்தவே முடியாது இல்லையா, கடைசி வரையும் அவன் பொய்க்குன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் நாம பண்ணுறோம். நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் அந்த எங்களுக்கு தமிழர் என்ற அடையாளத்தை கொடுங்க. தமிழர் என்ற அடையாளம் என்னன்னா சாதியை வச்சுதான் நீங்க தமிழர் என்ற அடையாளத்தை பண்ண முடியும். தெலுங்கு, கன்னடம், மலையாளிலாம் பேசுறத வச்சு பண்ணல, அந்த புடிய வச்சுதான் அவங்க கொடுக்குறாங்க. அதே போல இங்கேயும் நம்ம செயல்படுத்தோம் தான் நம்ம முன்னெடுப்பு. உங்க கோரிக்கை தொடர்பாக தான் நம்ம சொல்றோம் விளக்குகளாதான். குடி அதாவது சாதிய ரீதியான புரிதல்களை மக்களுக்கு அதாவது தமிழர் குடிகளுக்கு எவ்வாறு புரிய வைப்பது? இப்ப முன்னெப்போதும் இல்லாத ஒரு தமிழர்கிட்ட ஒரு எழுச்சி வந்திருக்கு இல்லையா, சாதிக்கு எந்த அடையாளமும் இல்லாம தமிழர் என்ற இன்னும் உணர்ச்சி எல்லா சாதியிலையும் படித்த புரிந்து கொள்ற மக்கள்கிட்ட எழுந்திருக்கு இல்லையா, எல்லா சாதியிலும் இருக்கிற அந்த உணர்வாளர்கள் நாம இனம், குடி என்பது என்ன ஏற்பட்ட பிரிவு தான், நம்முடைய உயிர் மாதிரியாக இருப்பது என்பது நம்முடைய இனம், உடல் மாதிரி இருக்கிறது நம்முடைய குடி, உடல் உறுப்புகளா இருக்கிறது நம்முடைய குடி, ஆனா உயிர் மாதிரி இருக்கிறது தான் நம்மளுடைய இனம், தமிழ் இனம் தான். அப்போ வந்து எல்லா உயிரோடு தொடர்புடையதான் உடலும் உடல் உறுப்புகளும். அப்ப நாம வந்து இதை உள்வாங்கிக்கிட்டு அது புரிய வைக்கணும்,
அப்ப எஜுகேட் பண்ணணும், இல்ல அவங்களும் வந்து கசடரை கற்கணும். சாதி எப்படி தோன்றியது, வர்ணாசிரம சாதி எப்படி தோன்றியது, குடிகள் ஏற்கனவே இந்த குடிகள் எந்த அடு அமைப்பில இருந்ததுன்னு இவங்க படிச்சு அதை அவங்களை விளக்கணும். இல்லைன்னா புரிய வைக்காத ஆட்கள் உருவாகாம இருந்தால் அந்த குழப்பம்தான் இருக்கும். அந்த இடத்த திராவிட சிந்தனையாளர்களும் வேறு ஒரு குழப்பவாதிகளும் ஃபில் பண்ணிடுவாங்க. ஒரு டம்ளர்ல தண்ணி இல்லைன்னா ஏதாவது ஒன்று நிரம்பிடுது, காத்து ஏதோ நிரம்பிடுற மாதிரி. நாம் அந்த தமிழர்கள் அந்த பணியை எடுத்து செய்யலன்னா ஒரு சமூகம் முன்னேறுவதற்கு சில பேர் வந்து நம்ம படிச்சு கஷ்டப்பட்டு தரவுகளை எடுத்து கடினமா படிச்சு நாம உள்வாங்கிக்கிட்டு அந்தந்த சமூகத்தை சொல்ல வேண்டியதான் இருக்கு. அப்படி எஜுகேட் பண்ணுவதன் மூலம் தான் நீங்க வந்து அந்த புரிதலை ஏற்படுத்த முடியும். ஒரே நாள்ல சுமந்திரகாலின்னு சொன்னாலாம் எந்த மாற்றங்கள்லாம் வந்துடாது, மந்திரவாதியும் கிடையாது. எப்படி நீண்ட காலமா எப்படி இங்க வர்ணாசிரமம் வந்து கெட்டி போட்டுச்சோ 2000-3000 வருஷமா மெல்ல 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 பார்த்து, அதே போல இப்போ முன் தொலைத்தொடர்பு சாதனங்கள்லாம் இருக்கு, எஜுகேஷன் எல்லாம் படிக்கிறாங்க. இப்போ வந்து 10 ஆண்டுகள்லயே கூட ஒழிச்சிடலாம், புரியுறதுல தான் ஏற்பாடு. அந்த புரிய வைக்கிறதுல என்ன சொல்லாடலை பயன்படுத்தலாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க. நம்ம தேடணும் இடையராது. தமிழ் தேசியர்கள் வந்து மிக மிக எளிய சொற்களை கையாடல் திறமைகிட்ட புலவர்கள் வேண்டும் பாரதியார் சொல்ற. என்ன பொருள்னா, நம்ம வந்து திருக்குறள்லையோ அந்த இலக்கண சூத்திரத்தையோ நாம புடிச்சுக்கலாம், எளியவர்களுக்கு அது பொருள் புரியாது இல்லையா. அப்ப என்ன உதாரணத்தை காமிச்சா இவங்க புரியாது. இப்ப நான் அதைதான் ரொம்ப பயன்படுத்தேன். 4 தட்டுல சாப்பாடு இல்ல உயிர் உடம்பு, இதை மாதிரி எளிய சொல்லாடல்கள்ல நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும். ஒவ்வொரு சாதியினர் படித்தவர்களும் அது முன் வரணும். ஏன்னா படித்தவன் சூதுமாதம் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான் பாரதியார் சொல்றாரு. படித்தவன் தான் சூதுமாதம் செய்யக்கூடாது, ஆனா படித்தவன் தான் இங்க சமூகத்தை, அது எந்த சமூகம் எந்த இன சமூகமா இருந்தாலும் படித்தவன் அந்தந்த சமூகத்தை முன்னெடுக்கும் ஒற்றுமையோட. ஏன்னா இந்த சமூகம் ஒவ்வொரு இனமும் ஒற்றுமையா இருந்து இன்னொரு இனத்தோட ஐக்கியமாகி எல்லா இனங்களும் நாட்டை மேன்மையாக்கி நாடு இந்த உலகத்தை மேன்மையாக்கி இந்த உலகம் வந்து இந்த பிரபஞ்சத்தை மிக சந்தோஷப்பட்டு கலியூர்ந்து செய்ய வைக்கணும். எல்லாம் உன்னோட ஒண்ணு தொடர்பு தானே. இப்போ மனிதர்கள் சந்தோஷம் இருந்தா இயற்கையும் சந்தோஷமா இருக்கும். நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா இயற்கை கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். இடையராத துன்பங்களும் பேரழிவுகளும் வரதான் இயற்கை சீற்றங்களும். அப்ப நம்ம இந்த அறிவியல எல்லாம் கத்துக்கிட்டோம். யாரு வந்து அங்க ஆசிரியரா இருக்க விரும்புறாங்களோ, தளபதிகளா இருக்க விரும்புறாங்களோ, முன்னெடுத்து செல்ல விரும்புறாங்களோ, இவங்க இதெல்லாம் உள்வாங்கி கொண்டுதான் அவங்க சாதி மக்களை குடிகளா மாத்தி, குடிகள் இனத்தை மாத்தி இன ஒற்றுமை ஏற்படும். அதனால இந்த பயிற்சி முயற்சியின் தேவை. தமிழகத்தில் இடஒதுக்கீடு மற்றும் அரசாங்க வேலை வாய்ப்புகள் இவை அனைத்தும் தமிழர்களுக்கு மட்டுமே கிடைக்க எவ்வாறு வழிவகை செய்வது? தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்ன நம்ம தமிழ்னு சான்றிதழ்ல போட்டுறோம் இல்லையா, அப்ப அவங்க எல்லாம் தமிழர்கள் என்ற கணக்குல வந்துருவாங்க. பிறமொழியாளர்களையும் போட தானே போறோம், அவங்க தாய்மொழியை போடுறோம். அப்ப சிறு மொழி சிறுபான்மையினர் எத்தனை சதவிகிதத்தில் இருக்காங்க, தமிழ் மொழி பேசுகிற தாய்மொழியா பேசுறவங்க எத்தனை சதவிகிதத்தில் இருக்காங்க, அந்த சதவிகிதத்தின் அடிப்படையில எங்களுக்கு விகிதாச்சார உரிமை கொடுங்க அப்படின்னு கேக்குறோம். அப்படின்னா 90% தமிழர்கள் வசிக்கிறாங்க இல்லையா, பேசுறாங்க இல்லையா, தமிழ் மொழிய தமிழர்களா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு 90% கொடுங்க. பெருமொழியாளர்கள் 10% உள்ள பெருமொழியாளர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுங்க நம்ம கேட்கறோம். யாரையும் யாரையும் வஞ்சிக்காத ஒரு சூழல்ல தான் இந்த மனிதநேயம் தமிழர்கள் மாந்தநேயத்தோட வாழ்றதுக்கு விரும்புறாங்க. பிறமொழி சாதியாளர்கள் தமிழர்களாக இருப்பதால் தமிழர்களுக்கு வலு சேர்க்கும் தானே, பிறகு ஏன் நாம் அதை எதிர்க்க வேண்டும்? தமிழர்கள் யாருன்னு முதல் அடையாளப்படுத்தினதானே. பிறமொழியாளர்னு அப்ப ஏன் சொல்லடல நீங்க பயன்படுத்துறீங்க? அவர் தமிழர்கள் ஆயிட்டாங்கன்னா பிற மொழின்னு நீங்க சொல்ல வேண்டிய பொருளே தேவை. நீ ஓ சொல்றாரு, நான் வந்து நான் தெலுங்குருங்க ஆனா தமிழர் ஆயிட்டேன்னு சொல்றாரு. நீங்க தமிழரா ஒருத்தர் ஆயிட்டாருனாவே நான் தெலுங்குறா இருந்தேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தான் தமிழரா தான் தமிழர்னு சொல்லிக்க வேண்டியதானே, தமிழர்னு பதிஞ்சிக்க வேண்டியதானே. தமிழ் வழியில் படிக்கிறதுல ஒண்ணு யாரும் தடை செய்யலையே. தமிழ் மக்களுக்காக போராடுறதுலையோ தமிழ் வழி படிக்கிறவங்களுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இருக்கிற முன்னேற்பாடெல்லாம் பங்கெடுப்பதுல தவறு இல்லையா. தமிழர்னு சொல்லிக்கிறது மாத்திரமே தமிழர் ஆயிர முடியாது. தமிழருடைய வளநலங்கள், தமிழருடைய மேன்மைகள், தமிழருடைய கலை இலக்கிய பண்பாடுகளுக்கு பங்கம் விளைவிக்காத மாதிரி நடத்துக்கணும். வாயில மட்டும் சொல்லிட்டு போறது கிடையாது. நான் வீட்டுல உறுப்பினர் சொத்துல ஷேர் இருக்கு மட்டும் சொல்லிட்டு ஒருத்தன் ஊதாரித்தனமா இருந்தா நாளைக்கு அண்ணன் தம்பி ஒண்ணு கேட்பாங்கல்ல. எல்லாருமே அந்த சொத்துக்கு சொந்தக்காரர்கள் நாங்க சொல்றோம். அதுக்கு அந்த வீட்டை மேன்மைப்படுத்துற வேலையைதான் பண்ணே முடிய, அந்த சொத்தை டேமேஜ் பண்ற வேலைகளை பண்ணக்கூடாதுல்ல. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், கீழடி தமிழர் நாகரிகம்னு சொல்லிட்டாங்க இல்லையா, பல திராவிட சிந்தனையாளர்களோ கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர்கள் உட்பட என்ன சொன்னாங்கன்னா, 2600 வருஷத்துக்கு முந்தைய கீழடி நாகரிகம் தமிழர் நாகரிகம், தமிழ்நாட்டில நாங்க தமிழரா இருக்கிறோம், எங்க தாய்மொழியை மறந்துட்டோம்னு சொல்றவங்க ரெண்டும்
தமிழுடைய இது இலக்கியம் தான், தமிழுடைய பண்பாடு தாங்க, தமிழுடைய நாகரிகம் தான் மறுக்கிறாங்க. அப்ப அதனுடைய பொருள் என்ன? தமிழரா தன்னை உணர்ந்தவர்கள் தமிழனுடைய வரலாறு மறைக்க கூடாது இல்ல, தமிழுடைய மேன்மைக்காக போராடணும் இல்லையா சொல்லணும். அப்ப நம்ம சந்தேகிக்கிறோம்ல, நான் தமிழர், தமிழர் தேசியம் பேசுறேன், சாதி ஒழிப்பே தமிழருடைய விடுதலை, இதெல்லாம் சொல்றவங்க சிந்து சமவெளி நாகரிகம் 5000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட தமிழன் மிக சிறப்பாக வாழ்ந்த நாகரிகம்னு சொல்லாம ஏன் திராவிட நாகரிகம் சொல்ல வர? அப்ப நான் தமிழன் நீ உனக்கு உணரலையா? பெயர் தமிழரா? அப்ப தமிழரா தன்னை அறிவித்துக் கொள்வது மட்டுமல்ல, தன்னை இருப்பது மட்டுமல்ல, தமிழர்களுக்கும் இது பொருந்தும். தமிழர்கள் தமிழ் சாதிகள் எப்படி வந்து நெஞ்சு நியமித்து என்ன தமிழ் சாதி தமிழர் இனன்னு சொல்ற, அவங்களுக்கும் இது பொதுவான விஷயம். தமிழர் குடி தமிழர் இனன்னு சொல்லிக்கிட்டு தமிழ் மேன்மைக்கும் தமிழர் இழுப்பிற்கும் தமிழர் ஒற்றுமைக்கும் தமிழன் வரலாற்று மறைப்புக்கும் ஆள் அண்ணா அவன் எப்படி பெயர் தமிழர் தானே சொல்ல முடியும்? ஊதாரிப்புள்ளு சொல்ற மாதிரி பெயர் தமிழர் தான் அவருக்கால என்ன பிரயோஜனம்? அவரை கண்டிக்கவும் கண்டிக்க செய்வோம்ல. அதே போல பிற ஆட்கள் பிற மொழியினர் தன்னை தமிழரா உணர்ந்துகிட்டான்னா தமிழர்னு நீங்க குழந்தை பிறந்த உடனே சான்றிதழ பதிவு பண்ணுங்க. ஆனா உளவியல் என்ன சொல்லுதுன்னா எந்த ஒருவரும் தன்னுடைய உயிருக்கு சமதான் சமமா தன்னுடைய தாய்மொழியை நேசிக்கும். தமிழர்கள் மாத்திரம் இல்ல, எல்லா மொழியினருமே அவனுடைய எல்லாருக்கும் தாய் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் தாய்மொழி இருக்கு. அவன் அவன் தாய்மொழியை தன்னுடைய கண்களதான் போட்டுவான். நீங்க வந்து நீங்க தமிழர்னு பதிவீங்கன்னா 90% வரமாட்டாங்க, 99% கூட வரமாட்டாங்க. 1% சில லாபத்துக்கு வரலாமே உடைய, இல்ல சில பேர் கலப்பு இனத்துல திருமணம் பண்ணதுனால ரெண்டு இருவேறு மொழியில தாய்மொழியா வீட்டுல பேசுறதுனால ஏதாவது ஒரு தாய்மொழியை அவங்க போட்டுக்க வருவாங்களே உடைய, தன்னுடைய தாயை மறைத்து இன்னொருத்த வரமாட்டாங்க. இதான் உளவியல். அப்ப வந்து அவங்க வந்து தன்னுடைய தாய்மொழியை தான் பதிவாங்க. நாங்க இத்தனை நான் கன்னடன், நான் மலையாளி, நாங்க ஹிந்திக்காரன். இன்னைக்கு உங்களுக்கு விகாச்சாரம் குடும்பம் கேட்டாதான் தமிழ் மொழி 50,000 ஆண்டுகள் வரலாறு இருந்தா, தெலுங்கு ஒரு 1200 வருஷம், கன்னட ஒரு 1000 வருஷம், மலையாளம் ஒரு 500 வருஷம், இந்தி ஒரு 200 வருஷம். இந்தி கூட நம்ம எதிர்க்கல. இந்தி ஒரு ஆட்களுக்கு தாய்மொழினா அது அவனுக்கு உயர்ந்தது தானே, நம்ம அதை குறையே சொல்லலையே. ஆனா நாம என்ன சொல்றோம்னா, என்னுடைய தாயை இகழ்ந்துட்டு உன் தாயை வைக்காது, உன் தாயை இகழ்ந்துட்டு என் தாயை உன் தாயை வச்சா கொடுத்துருக்கியா? இந்த மனிதநேயத்தை தான் நம்ம கேட்கிறோம். உன் தாயை நீ போட்டு என் தாயை நான் போட்டு, என்னுடைய தாய்மொழியினருக்கு விகிதாச்சாரத்தை நான் பெறுறேன், உன்னுடைய தாய்மொழியினருக்கு விகிதாச்சாரத்தை நீ பெற்றுக்கோ. இப்படிதானே கொடுக்கல் வாங்கல் இந்த ஒரு பரஸ்பரத்தை தான் இந்த உலகம் இயங்குது. இயங்கியல் தானே இந்த உலகம் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனால தானே இந்த மனித மாந்தநேயமோ மனிதர்களோ பிற உயிரினங்களோ இந்த கோலமோ வந்து தன்னுடைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதே போலதான் இந்த இயங்கியல் நோக்கில போகாம இயங்காத இருத்தலியல் நோக்கத்துல போறதுனாலதான் இந்த பயங்கர குழப்பங்களே வரும். அப்ப தமிழ்நாட்டில் நம்ம என்ன சொல்லணும்னா, இயங்கியல் நோக்கத்துல தமிழ் தேசியம் பேசுறோம், நீ திராவிட தேசியர்களே நீங்களும் இயங்கியல் நோக்கத்துல பேசுங்க. நீங்க வர்ணாசிரமத்தை ஆரியத்தை எதிர்க்கிற பொழுது இயங்கியல் நோக்குல நீங்க சொன்னீங்க சரி, அதுக்கு பிறகு மொழி வழி மாநிலம் அமைஞ்சிட்ட பிறகு நீங்க இயங்கியல் நோக்குலதான தமிழ் தேசியமா மாறி இருக்கணும்னாங்க. மறுபடியும் தமிழர் தேசியமா இல்லாம திராவிட தேசியமா வைக்கிற போது தேக்க நிலை வருதுல, அது இயங்கியல் நோக்கம் இல்லையே, இயங்கியல் நோக்க செயலியே, உலகத்தோடு ஒத்து போலையாது. இயங்காத நிலையிலையும் பின்னவீனத்திலையும் நீங்க பண்றீங்க தானே அர்த்தம், அதை தான் நம்ம எதிர்க்கிறோம். ஆகையால எல்லாமே இந்த மனித தமிழர் தேசியத்தில் இயங்கியல் நோக்கத்துலதான் முன்னெடுத்து போறாங்க. இது எத்தனைக்கும் எதிரானதே கிடையாது. எல்லா இனத்திற்கும் தமிழர்கள் 90% வந்து இடஒதுக்கீடு பெறும் போது சிறுபான்மை பாதுகாப்பு தான் நிற்பாங்க, இவ்வளவு நாள் அப்படிதான் இருக்கணும். ஆனா அவங்க தவறாக சொல்றாங்க, இனவெறி பேசுறாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு பல முயற்சிகள் செய்கிற போது இவர் சொத்து வெறியர்னு எப்படி சொல்லடல பண்ணா பயன்படுத்தும்? என்னுடைய இனத்தை காப்பதற்கு நம்ம பல்வேறு வகையில முயற்சி செய்யணும். அது இன பற்றாளர் தான். குடிகள் அல்லது சாதிகளை வைத்துத்தான் இவர்கள் தமிழர்கள் என்ற இன வரையறையை செய்ய வேண்டுமா என்ன? சாதிகள் தானே நம்ம கிட்ட இருக்கிற கடைசி ஒரு வடிவமா இருக்கு, ஒரு அடையாளமா இருக்கு. வேற என்ன வச்சு பண்ணலாம்னு நீங்க சொல்லுங்க. நெறியாளர் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஆவணங்கள் தமிழ் பேசுறோம், எல்லாரும் தமிழ் நல்லா பேசுறாங்க. செய்தி இதெல்லாம் தொலைக்காட்சிகள்லாம் கூட பிற மொழியாளர்கள் தமிழ் சூத்திரத்தான், பாரதியார் கவிதைகள்ல அழகா ஒரு அம்மா இந்திக்கார பேசுறாங்க, தொல்காப்பிய சூத்திரத்தை சொல்றாங்க, தமிழ் ஆசிரியரா கூட அவங்க இருக்கிறாங்க. அப்போ அழகா பேசுறதுனாலேயே அவர்கள் தமிழர்கள் ஆயிடுவாங்களா? இல்ல தமிழை நன்றாக கற்றுக்கொண்ட இந்திக்காரர் கன்னடர் மலையாளின்னு நம்ம சொல்லாடல் சரியா இருக்கும். அப்போ தமிழ் மொழியை அழகாக பேசுவதனால் பிற மொழியாளர்கள் தமிழர் ஆயிர முடியாது. தமிழை நேசிப்பவர்கள், தமிழை வளர்ப்பவர்கள், தமிழை வளர்த்த கன்னடர்கள், தமிழை வளர்த்த ஆங்கிலேயர்கள், தமிழை வளர்த்த மலையாளிகள், அதுதான் பொருந்தின மொழியை நீங்க நல்லா வளர்த்ததுனால எங்க வீட்டுக்கு எங்களுடைய மொழியினர்
சொல்ல முடியாது. எளிமையான பொருள் தானே இது, ஒன்னும் இலக்கிய சொல்லாடல இல்லையே. நம்ம வீட்டுல வந்து நம்மளை நேசிக்கிற நம்ம நண்பர்கள், நம்மளை நேசிப்பவர்கள், உற்ற தோழர்கள், நம்ம வீட்டுக்கு உரிமையாளர்களா, ஒரு வீட்டின் உரிமையாளர்களா, பங்குதாரர்களா? இல்ல இல்ல, ஆனா அவங்க வீட்டுல இருப்பாங்க, நம்மள நேசிப்பாங்க, நம்ம நல்ல தீமைகள் எல்லாம் கலந்துப்பாங்க. அதுக்காக நம்ம வீட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் கிடையாது. அது போலதான் தமிழை வளர்ப்பதனால் அவங்க தமிழர்கள் இல்லை, தமிழை வளர்த்த ஆங்கிலேயர், தமிழை வளர்த்த கால்டுகள், தமிழை ஆய்வு செய்த கால்டுகள், அப்படிதான் நம்ம சொல்லிக்கலாம். அதனால வந்து தமிழர்கள் என்றால் அந்த புடி அடையாளம் மட்டும்தான் இப்ப இருக்கு. நீங்க மொழி அடையாளத்தை கூட்டிட்டீங்கன்னா புலி அடையாளத்தெல்லாம் அடையாளம் கட்டி இவர்கள் எல்லாம் தமிழர்கள் அப்படி சான்றாவணம் கொடுத்துட்டா, பிற மொழி பிற மாநிலங்கள்ல டிசியில கொடுக்குறாங்க இல்லையா, குறைஞ்சபட்சம் ஜனநாயகிருதி அது அதன் நடிப்பெண்டதான் இப்ப பண்ண முடியும். அப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் வாயில சொல்லிக்கலாம், ஆனா ஏற்கனவே ஒரு நடைமுறை இருக்கு. அந்த நடைமுறையில சாதிக்கான ஒரு காலம் இருக்குது, அதுல சாதியையும் இன்னும் கூடுதலான ஒரு காலம் பிற மாநிலங்கள்ல போடுற மாதிரி தாய்மொழியை பற்றி விவரமும் இருந்துட்டாவே பெரும் சிக்கல்கள் இங்க போயிடும் இல்லையா. ஒரு குடி, அந்த குடியை மொழி எளிமையான பொருள் தான் அது தரப்போகுது. இதுக்கு எதுக்கு நீண்ட விவாதம்? பறை சத்தம் கேட்டால் எவர் உடம்பெல்லாம் சிலிருக்கிறதோ அவர் தமிழர், தமிழர் எவ்வளவு யார் சிறப்பாக பேசுகிறார்களோ அவர் தமிழர், தமிழை நேசிப்பவர்கள்லாம் தமிழர், இதெல்லாம் சரியான பொருள் வருதான் அப்படி இல்லையே. அதனால வந்து தமிழர் குடிகள் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர் குடிகள் தான் தமிழர், அப்படிதான் அடையாளம் கண்டபடி மொழி. இப்போ வந்து அதுதான் இருந்தது, இந்த கல்வி ஆண்டுல அது போட்டு தரல ஒரு ஆவணத்தை பார்த்து. அப்ப மறுபடியும் நாம என்ன பண்றோம்னா, புதிய அடையாளத்தை போட்டு தமிழ் இனத்தை அடையாளப்படுத்துங்க, அது வந்து பயன்பாட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அதையும் எடுத்து தவறு. சாதி மொழி அடையாளம், அப்ப மொழி அடையாளத்தை மட்டும் நீங்க படுத்தீங்கன்னா மொழி அடையாளத்துலதான் நாங்க இடஒதுக்கீடு கேட்கறோம். சாதியெல்லாம் ஒழிச்சாச்சு, தமிழரனோ தெலுங்கானோ மலையாள இனம் போட்டுட்டாங்கன்னா அந்த மொழியின் அடிப்படையில தானே நாங்க இடஒதுக்கீடு கேட்க முடியும். பிசிஎம்பிசி எல்லாம் வராதுல்ல, தமிழ் மொழி இருக்கு 90%, பிற மொழியில இருக்கு 10%. அது அடுத்தடுத்து அதோடைய ஆய்வு நோக்கில இன்னும் அடுத்தது போகும். இப்போத்துக்கு நம்ம என்ன கேட்கறோம்னா சான்றிதழ்ல பதிஞ்சு தமிழருடைய குடியும் தமிழருடைய மொழியையும், பிற குடிகளையும் போடுங்க, பிற மொழியையும் போட்டு. சாதிய ஊடுருவல்கள் மற்றும் சாதிய குளறுபடிகளை தடுப்பதற்கு தமிழக அரசு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுக்க இயலும்? இப்ப தமிழ் சாதிகள் என்ன, தெலுங்கு சாதிகள் என்ன, மலையாள சாதிகள் என்ன, கன்னட சாதிகள், இந்த சாதிகள் என்னன்னு இன்னும் கூர்மையா ஏற்கனவே அந்த அந்த அவங்க வருவாய்த்துறையில அடையாளப்படுத்துறாங்க. இதுல இன்னும் கூர்மையா தெளிவுபடுத்தணும். இப்போ ஐயா சொன்ன மாதிரி மூன்று மொழியினருடைய சாதிய ஒரே இடஒதுக்கீடு போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அது ஒரு அவங்களுடைய மயக்கத்தையும் அவங்க இன அடையாளமற்றி இருப்பதுக்கான ஒரு பதட்ட நிலை வருது இல்லையா, அதெல்லாம் கலைந்து எடுக்கலாம். அந்த பிசின்னு போட்டா கூட அந்த பிசியில எத்தனை மொழியினர் கலந்துருக்கிறாங்களோ அத்தனை மொழியினருடைய மொழியையும் கூட ஒரு காலமாகவே சேர்த்து கொடுக்கலாம். அது வந்து அரசு கவனத்துக்கு கொண்டு போகணும். இது மாதிரி குளறுபடியா இருக்கிறதுனால நான் எந்த மண்ணின் குடின்னு எனக்கு தெரியாம அடையாளம் பண்ணிருக்கிறேன், நீங்க இதோட கூடுதலா நீங்க வந்து என்னுடைய தாய்மொழியையும் போட்டு கொடுங்க அப்படின்னா ஒன்றும் குழப்பம் இல்லை இல்லையா. எத்தனை சாதிகள் இருந்தாலும் அது உட்பிரிவை போட்டு பக்கத்துல பிராக்கெட்ல தமிழரா மலையாளியா கன்னடரா தெலுங்குறான்னு போட்டு விட்டுருக்கலாம்ல, அதை நம்ம அவங்க அரசு கவனத்துக்கு கொண்டு போகணும். அதுதான் இந்த மக்கள் இயக்கமா, இல்ல மக்கள் அவங்களுக்கு தெரியாம இருக்குதா, அவங்க கவனத்துக்கு கொண்டு போய் செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணணும். விழிப்புணர்வு நாம பெற்று விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுத்து இதை முன்னெடுத்து பண்ணணும். இது ஒண்ணும் தவறு இல்லை, எல்லாமே அவங்க குடிகளை இனத்தை கூட்டுதான் தராங்க பிற மாநிலங்கள். சட்டநாதன் அறிக்கையை செயல்படுத்த தமிழக அரசிற்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறது, அதை ஏன் செயல்படுத்த வேண்டும்? பரவலா என்ன சொல்றாங்கன்னா, அது தமிழ் சாதிகளை அடையாளப்படுத்துறதுக்காக அமைக்கப்பட்ட ஆணையம், அதன் நடைமுறைப்படுத்துற பொழுது இடஒதுக்கீடு வந்து மொழியின் அடிப்படையில கிடைச்சிடும், தமிழ் சாதிகளுக்கு அதனுடைய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில கிடைச்சிடும், பிற மொழிகளுக்கு அவங்களுடைய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில கிடைச்சிடும். ஆனா அது இல்லாம இந்த நடை வழக்கம் போல நடைமுறை இருந்ததுன்னா யாருடைய விகிதாச்சாரத்தை யாருக்கும் வந்து அந்த இடஒதுக்கீடு பிசி எம்பிசி எஸ்சி பிரிவில் வந்துடலாம் இல்லையா, எந்த மொழியினரும் போகலாம் இல்லையா, எனக்கு தாய்மொழி பற்றி குறிப்பு இல்லை, அப்ப யாரும் யார் வேணாலும் போகலாம். அப்போ வந்து இப்ப அதிகபட்ச அதிக விகிதாச்சாரத்தை கொண்ட சாதிகள்ல குறைந்த விகிதாச்சாரத்துல உள்ளவங்களும் அதிகம் இடம்பெற்றா இப்படி ஒரு சூழல் இருக்கு இல்லையா. ஏன்னா திராவிட தேசியம் என்ன ஒண்ணு நம்ம பாக்குறோம்னா, திராவிட தேசியர்கள் தான் வந்து கடந்த 3 ஆண்டுகளாக வேலை செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த திராவிடம் என்ன 4 மொழிகள் 4 மக்கள் இந்த புரிதல்களோட தான் வராங்க. அப்ப அவங்களுக்கான நீங்க தனித்த ஒரு இந்த மொழியின் அடிப்படையில நீங்க வச்சிட்டீங்கன்னா அது வந்து தமிழ் திராவிட பொருள் இல்லாம போயிருமே,
அப்ப எல்லா திராவிட மக்களும் பயன்பெறணும்னு தான் சாதியை மட்டும் வச்சிருப்பாங்களோன்னு நினைக்கிறேன். ஆனா என்னன்னா மொழி வழி மாநிலம் அமைஞ்சிட்ட பிறகு அதே நிலைமை நீடிக்கிறது தான் நம்மளுக்கு வந்து சிக்கலை நீடிக்கிறது. ஒன்றுபட்ட சென்னை மாகாணத்துல அப்படி வச்சா சரி, ஷேர் பிரிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு அவங்களுடைய பங்கீடு மாநிலம் பிரிச்சிட்ட பிறகு அந்த மாநிலத்துக்குரிய மக்களுக்கு தான் அதிகப்படியான உரிமையும் இடஒதுக்கீடும் அவங்க விகிதாச்சாரப்படி கிடைக்கணும். அதை பண்ணல. அதனால திராவிட வந்து இயங்காத நிலையில இருக்குது. தமிழ் தேசியர்கள் இயங்கிய நிலையில எந்தெந்த சான்றிதழ்களில் குடி அடையாளம் மற்றும் தமிழ் இனம் என்பதை அடையாளப்படுத்த வேண்டும்? விண்ணப்ப பள்ளிக்கூடத்தை சேர்க்கிற பொழுது பெற்றோர்கள் வந்து எல்லா விவரத்தையும் சொல்லி தானே பதிஞ்சு தானே தராங்க. அந்த விவரத்தை அப்படியே அவங்க எழுதி தர வேண்டியதான். தாய்மொழி பற்றி விவரமும் பதிஞ்சு தானே தராங்க மாணவர்களுக்கு பெற்றோர்கள் சேர்க்கிற பொழுது. அப்ப அதை பற்றி விவரங்களை நீங்க இப்ப டிசியா கொடுக்குற பொழுது கொடுங்க. சொன்ன பத்துல முடிஞ்சிருது. தமிழர்கள் என்றால் யார் என்ற அடையாளம் வந்து தெரிஞ்சிட போகுது. அதுக்கு பிறகு அடுத்தடுத்த நீங்க கூர்மையா பண்ணணும்னா பிறந்த சான்றிதழ்ல பிறந்த மண்ணில் பிறந்த உடனேயே பல நாடுகள்ல இருக்கிறதா நண்பர்கள் சொல்றாங்க. பிறந்த உடனேயே அந்த எத்னிசிட்டி பேக்ரவுண்டுன்னு ஒன்று ஒரு காலம் இனத்தினுடைய அடையாளம் இனக்குடியினுடைய அடையாளம். அவன் எங்கேயோ எந்த வெளிநாடுகள்ல பிறந்தாலும் அவனுடைய பெற்றோர் மூதாதைகளை இனத்தினுடைய அடையாளத்தை படுத்து சொல்றாங்க இல்லையா. அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த இனத்தினுடைய பெயரை அடையாளப்படுத்துறவர்கள் இல்லையா. பிசியில ஒன்று போடலாம் கூடுதலாக ஒரு காலம் மாணவர் சார்ந்த தாய்மொழி. ரெண்டாவது வந்து அதுக்கு அடுத்த கட்டமா பிறப்பு சான்றிதழ்ல பிறந்த உடனேயே குழந்தைகளுடைய எல்லா விவரத்தையும் பதிகிற மாதிரி பெற்றோர்களுடைய ஏன்னா பிறந்த உடனே தாய்மொழி வந்து இல்லை, பெற்றோருடைய தாய்மொழி தான் குழந்தைகளுடைய தாய்மொழியா வரக்கூடிய பெற்றோருடைய தாய்மொழி பற்றி வரக்கூடிய பதியத்துக்கான நடவடிக்கை. மூன்றாவது சாதி சான்றிதழ் தனியா கொடுக்குறாங்கன்னு இப்போ வந்து சுற்றறிக்கை சொல்லு. அப்ப சாதி சான்றிதழ் தனியா கொடுக்குற பொழுதும் இந்தியன் இந்து உயவர் தமிழர் இந்தி இந்தியர் இந்து நாயர் மலையாளி. இப்ப சாதி சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் முதலாக இப்போ டிசி முதல் வேலையாக பள்ளிக்கூடத்துல கொடுக்குற மாற்று சான்றிதழ்ல தாய்மொழி பற்றிய விவரத்தை சாதியை வச்சு அடையாளம் கண்டு பதிவு தரலாம். இல்லைன்னா குறிப்பிடுற பள்ளிக்கூடத்துக்கு அனுமதிக்கப்படுற பொழுது கொடுக்குற விண்ணப்ப படிவத்துல குறிப்பிட்ட சாதியை அவங்க போட்டு தரட்டும். இது எல்லா மாநிலங்களும் இருக்கிற எளிய நடைமுறை. அதை நம்ம கேட்கறோம், வேண்டுகோள் வைக்கிறோம், கவனத்தை கொண்டு போறோம், அவங்க செய்வாங்கன்னு நம்புறோம். தமிழ் தேசியம் எவ்வாறு பயணிக்கிறது, அதனுடைய செயல்பாடுகள் திருப்தி அளிக்கும் விதத்தில் இருக்கிறதா, மேலும் தமிழ் தேசிய கருத்தியல் எழுச்சி பெற எம்மாதிரியான அணுகுமுறையை முன்னெடுக்க வேண்டும்? சில குறைகள் இருந்தாலும் 95-99% சரியா தான் எல்லாம் பயணிக்கிறாங்க. அது மாத்திரம் பெரிய விஷயம் என்னன்னா தமிழர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப படித்த இளைஞர்கள்லாம் நாம் யார் நம்ம ஏன்னா வலைதளங்கள்லாம் வந்துருச்சு, தகவல்லாம் குட்டி கிடக்கு. அவன் தனக்கான அடையாளத்தை தேடி அலைகிறான். யார் தான் யார் உலகமே வந்து தன்னுடைய ஒவ்வொரு பெருமைகளும் சொல்ற பொழுது நம்ம ஏன் பெருமையற்று இருக்கிறோம், வெறும் நம்மளுக்கான பெருமை என்ன, நம்முடைய பின்னணி என்ன, நாம் எங்கிருந்து வந்தோம், நாம் யாரு அப்படின்ற தேடுதல் மிக வேட்கையோட வருது. அதுதான் இந்த வலைதளங்களும் விஷயங்களுக்கு ரொம்ப இளைஞர்கள்லாம் வேற ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சினிமாவுக்கு போற இளைஞர்களா தான் நம்ம பார்த்தோம். இளைஞர் இளைஞர்கள்லாம் அவங்க இனத்தின் அடையாளத்தை பேசுற காலமா இப்ப இருக்குது. அது எல்லா இனமும் பேசுறாங்க, தமிழ் இனம் ரொம்ப வேகமா பேசுது. மிகப்பெரிய நமக்கு சந்தோஷமா இருக்குது. சரியான திசையில போனா நம்ம பொது ஜனங்கள் பேசுறபோதுதான் சரியான வழியில போகுதுன்னு அர்த்தம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லைன்னா இவ்வளவு எழுச்சி வராதே. தமிழ்நாட்டை எந்த தமிழர் ஆள் பண்றது ரெண்டாவது கேள்வி. தமிழர்ன்ற ஓர்மை வருது இல்லையா, அது வந்து சரியான பாதையில போகிறதா தான் நான் நினைக்கிறேன். இன்னும் அது மேலும் 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 படித்தவர்களாலையும் அந்த கூர் புத்தி உள்ளவர்களாலையும் இன ஒற்றுமை தமிழ் இன ஒற்றுமைக்கு பாடுபடுபவர்களாலையும் இன்னும் மேன்மையாக வேகமாக 16-20-30 குதிரைகள் பூட்டிய வேகத்துல போகும் நான் நம்புறேன். தமிழ் தேசியத்தில் தமிழ் தேசிய கட்சிகளில் தமிழர் அல்லாதோர் பயணிப்பது ஆபத்தான விடயமா? தமிழர், தமிழர் தேசியம், மாந்தநேயம். தமிழர்தான் நாம இருக்கிறோம், தமிழர் தேசியத்துல பயணப்படுறோம். ஏன்னா தமிழருக்கு ஒரு அடையாளங்கள் இருக்கு, தமிழர் தேசியத்துக்கு ஒரு கூறு இருக்கு. மாந்த இனத்தையும் நம்ம நேசிக்கிறதுல தனித்து வாழ முடியாது இல்ல, பிற மாந்தர்களோடு சேர்ந்துதான் பயணிக்க முடியும். அப்ப தமிழர் தேசியம், தமிழர் தேசியர்கள், தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா தமிழர்களாய் ஒன்று கூடுதல், தமிழர் தேசியத்தில் பயணம் செய்தல், மாந்த இணையத்தோடு இருத்தல்,
எல்லா மொழி மக்களையும் அரவணைச்சு தானே போக முடியும். அன்பது இப்ப நம்ம ஃப்ரெண்டு பிற மொழியாளர்கள் அப்படி அது மாந்தநேயம் இல்லை, நட்பு இல்லை. அதுக்காக நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுக்க முடியாது. அவன் உரிமை அவனுக்கு, என் உரிமை பிரச்சனை வர்றபோது அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணும், அவன் உரிமை பிரச்சனை வர்றபோது நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொருத்தர் பிரச்சனைப்போ யாருக்கும் யாரும் பங்கம் விளைவிக்காம அவனுடைய உரிமையை காக்கணும். இதுதான் மாந்தநேயம், தமிழ் தமிழர் தேசிய மாந்தநேயம். இப்படிதான் இருக்கணும்னு நான் நம்ம சக தோழர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் நான் வந்து தெரிவிச்சு ஆலோசனையே நான் சொல்றேன். இது வந்து ஒன்றும் அறிவுரையா கிடையாது.